எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற டப்பிங் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளிவந்த ஸ்பிரிட்டர் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சுடுகாட்ல கடந்து ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா அவ முன்னாடி ஒரு கலரை இருக்கு அது வேற யாரு கலரையும் இல்ல அவளோட கலரை தான் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேய் ஒண்ணு நின்று இருக்கு அந்த பேய் கிட்ட இவா தயவு செஞ்சு என்ன விட்டு இதுக்கு மேல நான் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன்ட்டு கதற ஆரம்பிக்கா அவளோட உடம்பு கொஞ்ச கொஞ்சமா அந்த கலரைக்குள்ள புதஞ்சிட்டு இருக்கு நீ பண்ண தப்புக்கெல்லாம் இதுதான் உனக்கு தண்டனை அந்த பேய் சொல்லுது என்ன விட்டுருங்க இந்த தப்ப நான் பண்ண அவ கதற சடனா அந்த இடத்துக்கு இன்னும் ரெண்டு பேய் வருது அதுல ஒரு பேய் இந்த பேய்கிட்ட

நல்லவனா மாறணுங்கிறதையும் கடந்த கால பேய் உன்னோட இறந்த காலத்துல இந்த மாதிரி நீ கெட்டவனா இருந்திருக்க சோ நல்லவனா திருந்துங்கிறதையும் எதிர்கால பேய் நீ திருந்தலன்னா எதிர்காலத்துல உன்னோட சாவம் இந்த மாதிரி கொடூரமா இருக்கும் அப்படிங்கறதையும் அந்த கெட்ட மனுஷங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களெல்லாம் நல்லவங்களா மாத்திர வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க இதுல அந்த நிகழ்கால பேய் அவரோட பேரு ராபர்ட்னு வச்சுக்கிடுவோம் ஆரம்ப காலத்துல மனுஷனா இருக்கும்போது ரொம்ப கெட்டவனா அந்த ராபர்ட் இருந்திருக்கான் அதனாலதான் அவன் இறந்த பிறகு அவன் ஆத்மாக்கு கெட்ட மனுஷங்களெல்லாம் எல்லாம் திருத்தர வேலையே கொடுத்திருக்காங்க ராபர்ட் தன்னோட முப்பது வயசுலயே தன்னோட கெட்ட எண்ணங்களால இறந்திருப்பான் இப்ப அவனுக்கு எழுபது வயசு ஆகுது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் இறந்த பிறகு கெட்ட மனுஷங்கள் நல்லவங்களா மாத்திர வேலையை கண்டினியூவா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான் சோ இந்த பேய்களோட ஹெட் கடைசியா ஒரு டாஸ்க் அவனுக்கு கொடுக்குறாங்க நிகழ்கால பேயா இருக்கக்கூடிய ராபர்ட் இந்த கடைசி டாஸ்க முடிச்சு இதுல உள்ள நபரை திருத்தி நல்லவனா மாத்திட்டா அவருடைய நாற்பது வருஷம் நல்ல சர்வீஸ்க்கு அப்புறம் எஞ்சிய காலத்தை பூமியில மனுஷனா கழிக்கலாம் குடும்பம் புள்ள கூட்டினு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க நிகழ்கால பேய் ராபர்ட்டும் சந்தோஷமா அந்த ஆஃபரை எடுத்துக்கிறான் இப்போ இந்த ராபர்ட் திருத்த வேண்டிய ஆள் யாருன்னா இவனுக்கு முன்னாடி பல பேர் திருத்த ட்ரை பண்ணி போங்கடா இவன் ஒரு திருந்தாத ஜென்மம் இவனை இதுக்கு மேல என்ன பண்ணாலும் திருத்த க்ளோஸ் முடியாது ஆள் தான் ஹீரோ அவனோட ஃபைல் நேமே திருந்தாத ஜென்மோன்ட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இப்படிப்பட்ட பேர் வாங்கின ஒரு ஆளை திருத்திட்டு தான் நம்ம ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்ட்டு ராபர்ட் இந்த டாஸ்க்குக்கு ஒத்துக்குறான் ஹீரோ யாருனா மனசுல ஈவ் இறக்கமே இல்லாத ஒரு ஆள் அவனை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள் இயற்கை வளங்கள் இதெல்லாம் எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல பணம் பணம்னு பிசினஸ்ல மட்டும் தான் குறியா இருப்பான் இப்போ கிறிஸ்துமஸ் டைம் வந்திருக்குங்கிறனால மக்கள் மத்தியில ஒரு ஸ்பீச் கொடுப்பான் மக்கள் எல்லாரும் கிறிஸ்துமஸ் டைம்ல பிளாஸ்டிக்கால செய்யப்பட்ட கிறிஸ்துமஸ் மரங்களை வீட்டுல வைக்க கூடாது உண்மையான மரத்தை தான் வெட்டி வீட்டில டெக்கரேட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் ஸ்பீச் கொடுப்பான் ஏன்னா மரத்தை வெட்ட கம்பெனிகள் கூட நிறைய பணத்துக்காக டீல் போட்டிருப்பான் சோ அதை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவான் அது மட்டும் இல்லாம அவன் கூட பிறந்தது அவனோட அக்காவும் அவன் தம்பியும் தான் அக்கா இறந்ததுக்கு அப்புறம் அக்காவோட மகளை இவனை தான் பார்த்துக்க சொல்லி இருப்பாங்க ஆனால் இவனுக்கு தான் பாசம்னா என்னன்னே தெரியாத அந்த பொண்ணை இவன் பொறுப்பில் வறக்காம அவன் தம்பி பொறுப்பில் கொண்டு போய் விட்ருப்பான் இப்படி மனசில் பாசமும் இல்லாமல் இயற்கை மேல அக்கறையும் இல்லாமல் யார் எக்கேட்டுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல நாம பணம் சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கணும்னுட்டு ஹீரோ ரொம்ப குறியா இருக்கான் இப்போ ஹீரோவுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அந்த மூணு பேக ஆட்களும் தொடர்ந்து வாட்ச் பண்ணி அவனை பத்தி நிறைய டேட்டாஸா கலெக்ட் பண்ணி வைக்காங்க இப்படிதான் ஒரு நாள் ஹீரோவோட அக்கா பொண்ணு தன்னோட ஸ்கூல்ல நடக்க போற ஒரு எலக்ஷன்ல தன்னை பீட் பண்றதுல ஒரு பையன் தான் குறியா இருக்கிறான் அவனை நான் எப்படி ஜெயிக்கன்ட்டு இவங்கிட்ட ஐடியா கேட்க ஒருத்தன் தான் நல்லவனா இருந்தாலும் அவன் சைட்ல ஒரு வீக்னஸ் இருக்கும் அந்த வீக்னஸ் நம்ம தான் அவனை தோக்கடிக்கணும் ஹீரோ அந்த பையனை பத்தி ஏதாவது தப்பான விஷயம் இருக்குமான்னு சர்ச் பண்ணி பார்க்கான் அப்ப ஒன்றரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டோரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மக்கள் பத்தி அந்த பையன் அவனுடைய சின்ன வயசுல தப்பா ஒரு சில பதிவுகளை சோஷியல் மீடியால போட்டிருப்பான் அந்த வீடியோவை ஹீரோ பார்க்க இந்த ஒரு வீடியோவே போதும் இந்த வீடியோ உங்க ஸ்கூல் ஃபுல்லா பரப்புனாலே அவனோட இமேஜ் டேமேஜ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜெயிச்சிருவ அப்படின்ட்டு குறுக்கு வழியெல்லாம் சொல்லி கொடுக்குறான் இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நிகழ்கால பேர் ராபர்ட்டும் இருக்கான் அது என்னன்னா இந்த பேய்கள் நார்மலா யார் கண்ணுக்குமே தெரியாது இந்த பெய்களா நாம அவன் கண்ணுக்கு தெரியணும் நினைச்சா மட்டும்தான் தெரியும் ஹீரோட செக்ரட்டரி அவனோட இந்த மோசமான ஐடியாவை வேற வழி இல்லாம ஏத்துக்குறா அந்த செக்ரட்டரியோட எண்ணங்களை ராபர்ட் அவளை ரொம்ப போகுது போது சடனா அவளோட கண்ணுக்கு ராபர்ட் தெரிஞ்சிருது நீங்க யாரு ரொம்ப நேரம் இருக்கீங்க மிச்ச ரெண்டு பேரும் விஷயம் ஏதாவது நீ தப்பு பண்ற நாம மத்தவங்க கண்ணுக்கு எல்லாம் தெரிய கூடாது அது நம்ம பிளானையே கொலாப்ஸ் பண்ணணும் சொல்ல ராபர்ட் அத கேக்குற மாதிரி இல்ல ஹீரோவோட செக்ரட்டரி கிட்ட ஹீரோவை திருத்துறதுக்காக வந்திருக்கிற ஒரு பேய் தான் நான் உண்மையா சொல்றான் ஆனா அதை அவ சீரியஸா எடுத்துக்கல அவன் கிண்டல் பண்றான் அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து போயிடுறா இப்போ ஹீரோ அவனோட ரூம்ல இருந்துட்டு இருக்கான் அப்ப சடனா அங்க இருக்கிற லைட்லாம் வெட்டி வெட்டி எரிய ஆரம்பிக்கு ஒரு போட்டோ அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிக்கு இப்ப டோட்டல் சிட்டிக்குமே பவர் சப்ளை கட் ஆகுது சடனா பார்த்தா அவன் முன்னாடி கொடூரமான ஒரு பேய் ஒண்ணு வந்து நிக்கி கையில சங்கிலியோட அழுகி போன முகத்தோட அது இருக்குது ஆனா அந்த பேயை பார்த்து ஹீரோ பயப்படுற மாதிரிலாம் இல்ல ரொம்ப அசால்ட்டா இருக்கான் யார்ல நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு கேக்குறான் அதுக்கு அந்த பேயோ நீ இறக்கமே இல்லாம இருக்க ரொம்ப தப்பு பண்ற மரியாதையா உனே நீயே திருத்திக்க இல்லன்னா உன் சாவு கொடூரமா இருக்கும்னு மிரட்ட இல்ல நாட்டுல கொள்ளையடிக்கிறவன் கொலை பண்றவன் பெரிய பெரிய தப்பு எல்லாம் பண்றவன் இருக்கான் அவனெல்லாம் விட்டுட்டு என்னையே திருத்த வந்துட்டியாக்குன்ட்டு அந்த பேய மொக்க பண்ணி அவன் அனுப்பிடுறான் அந்த பேய அங்க இருந்து கிளம்பிடுது போற வழியில ராபர்ட் பேய் கிட்ட இவன் பயமே படமாட்டுக்கான் தலையில நின்னாலும் இவனை நம்மளால திருத்த முடியாது ஆளை ஒடுங்கடா அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுது இப்ப இந்த மூணு பேய்களும் அவனை திருத்துறதுக்கு வேற பிளான் போடுறாங்க இப்ப நிகழ்கால பேய் ராபர்ட் நேரா ஹீரோ போய் மீட் பண்றான் தான் ஹீரோவை திருத்த வந்திருக்கிறதா சொல்றான் ஹீரோவுக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல இப்ப சடனா ராபர்ட் ஹீரோவை திருத்துறதுக்காக ஹீரோவா அவனுடைய கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போயிடறான் அங்க ஹீரோவுடைய அம்மா கூட ஹீரோவும் அவனுடைய அக்காவும் வாழ்ந்துட்டு வராங்க ஹீரோவோட அம்மா பயங்கர குடிகாரி ஹீரோவுக்கு பிறந்த நாள் கிஃப்டா நாய் வாங்கிட்டு வந்திருக்கிறதாவும் வீட்டோட கதவு திறந்து இருக்கிறதுனால அந்த நாய் வெளியே போயிட்டு ஹீரோவை ஏமாத்துறா சின்ன வயசு ஹீரோவோ இல்லாத நாயை தேடி அம்மா பேச்ச நம்பி தெரு தெருவா அதை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான் ராபர்ட் அத ஹீரோ கிட்ட காட்டி பாரு நீ சின்ன வயசுல எவ்வளவு நல்லவனா இருந்திருக்கு ஒரு நாய் கூட வீட்டை விட்டு வெளியே போயிட்டா எவ்வளவு கஷ்டப்படும் நினைச்சா அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அலையிற பாரு இவ்வளவு நல்லவனா இருந்த நீ எப்படி இறக்கம் இல்லாம மாறணும்னு கேட்க ஹீரோவுக்கு அது சென்டிமெண்டலாவே இல்ல சின்ன வயசுல தான் எப்படி லூஸ் தனமா அலைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு சிரிக்க ஆரம்பிக்கும் உடனே ராபர்ட் ஹீரோவா அவனுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய இன்னொரு கடந்த கால பகுதிக்கு கூட்டு போறான் அங்க ஹீரோவுடைய அக்கா ஹீரோ கிட்ட தான் பிரெக்னடா இருக்கிற விஷயத்தை சொல்றான் ஹீரோவுடைய லவ்வரும் அந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா ஆனா ஹீரோவோ அவனுடைய அக்கா அவளுக்கு பிடிச்சவங்க கூட போறத சுத்தமா வெறுக்கிறான் அவளை ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசி மனசை கஷ்டப்படுத்துறான் இதனாலேயே ஹீரோவுடைய

இப்போ வேற வழி இல்லாம ராபர்ட் போய் தன்னுடைய கடந்த காலத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறான் அங்க போய் பார்த்தா ராபர்ட் ஆரம்ப காலத்துல ரொம்ப பெரிய கொடூரமான ஆளா இருந்திருக்கான் ஒரு சின்ன பையன் கூட ஏற்பட்ட தகராறுனால அவனை பழி வாங்குறதா அவனுடைய அப்பாவோட வேலை சொத்து எல்லாத்தையும் அழிச்சிருக்கான் இதனால அந்த பையனோட மொத்த குடும்பமே அழிஞ்சு யாருமே இல்லாத அனாதையா அந்த பையன் ஆயிட்டான் இந்த அளவுக்கு கொடூரமா இருந்த நான்தான் மக்களை திருத்துற ஒரு நல்ல வேலையை இப்போ பண்ணிட்டு இருக்கேன் நாம பூமியில வாழும் போதே நல்லவங்களா இல்லைன்னா கடைசி வரைக்கும் என்ன மாதிரி தான் உன்னுடைய ஆத்மாவும் நிம்மதி இல்லாம அழைஞ்சிட்டு இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பேய்களுடைய ஹெட் வந்துடுறான் ராபர்ட் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க உன்னோட கடந்த காலத்துக்கு எல்லாம் இந்த மாதிரி ஆட்களை கூட்டு வரக்கூடாதுன்னு ஹீரோவை திருப்பி பூமிக்கு அனுப்பிடுறான் இப்போ திருப்பி நிகழ்காலத்துக்கு வர்ற ஹீரோவை ராபர்ட் பேய் அவனுடைய அக்கா பொண்ணுக்கு காம்படிட்டரா இருக்கக்கூடிய அந்த பையனை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறான் அங்க போய் பார்த்தா அந்த பையன் நிறைய வயசானவங்களுக்கு காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கான் எல்லார் மத்தியிலயும் அந்த பையனுக்கு நல்ல பேர் இருக்கு பாத்தியா இந்த பையன் இப்போ திருந்தி நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனா நீ அந்த பையன் சின்ன வயசுல எப்பயோ பண்ண ஒரு தப்ப இன்னைக்கு தோண்டி எடுத்து அவன் பேரை டேமேஜ் ஆக்க பாக்குற இது ரொம்ப தப்புன்னு சொல்ல சொல்றான் இந்த நேரம் கரெக்டா ஹீரோவோட அக்கா பொண்ணு இன்டர்நெட்ல அந்த பையனை பத்தின தப்பான வீடியோவை பரப்பி விட மக்கள் எல்லாரும் அந்த பையனை வெறுக்க ஆரம்பிக்காங்க அந்த பையனோட மனசு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கு இப்போதான் அந்த நிகழ்கால பேய் ராபர்ட் ஒரு பிளான் பண்ணி எதிர்கால பேய் ஹெல்ப் கேட்கிறான் கட் பண்ணா இப்போ ஹீரோ ஒரு இருட்டு அறைக்குள்ள நின்னுட்டு இருக்கான் அவன் முன்னாடி அந்த எதிர்கால பேய் நின்னுட்டு இருக்கு அந்த ரூம்ல பார்த்தா அந்த சின்ன பையன் இறந்துட்டான் நினைவஞ்சலி எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு பாத்தியா நீ அந்த பையனை பத்தி தப்பான தகவல் பரப்பினால அவன் மனசு உடஞ்சி தற்கொலை பண்ணி இறந்துட்டான் அவனோட சாவுக்கு நீ தான் காரணம் ஒரு நல்லவன் இந்த உலகத்துக்கு ஒன்னால இல்லாம போயிட்டான்

தகவல் பரப்புறத நிறுத்திடுறான் இப்பதான் ராபர்ட் ஹீரோ கிட்ட இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவான் ஹீரோவுடைய அக்கா கேன்சரால பாதிக்கப்பட்டு இறக்குற நேரத்துல தனக்கு அப்புறம் தன்னுடைய மகளை பத்திரமா பாத்துக்க சொல்லி ஹீரோ கிட்ட தான் சத்தியம் வாங்கியிருப்பா இப்பதான் ஹீரோவோட மனசுல அந்த விஷயங்கள்லாம் ரியலைஸ் ஆக ஆரம்பிக்கு தான் பண்ண எல்லா தப்பையும் உணர்ந்து திருந்த ஆரம்பிக்கும் அந்த பொண்ணையும் நல்லபடியா பாத்துக்கிறான் சோ இப்ப ராபர்ட் போய் ஹீரோ கிட்ட நான் வந்த வேலை முடிஞ்சுது நான் உனைய நல்லவனா மாத்திட்டேன்னு சொல்ல இப்போ ஹீரோவுடைய ஈகோ தான் ஒரு நல்லவனா மாறிட்டேங்கிறத ஏத்துக்கிறதுக்கு தயங்குது அப்படிலாம் ஒண்ணு இல்லையா நான் எப்பவும் போலதான் இருக்கேன் நீயா நான் திருந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு ராபர்ட் கிட்ட பேச ராபர்ட் கடுப்பாகி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்ட்டு அவங்க கிட்ட கோவப்பட்டுகிட்டே ரோட்டை கிராஸ் பண்ண சடனா ஒரு பெரிய பஸ் ஒண்ணு ராபர்ட் பேய் மேல மோத வர டக்குன்னு ஹீரோ உள்ள பாஞ்சு அந்த ராபர்ட் பேய தள்ளி விட்டு காப்பாத்த அந்த பஸ் ஹீரோ மேல மோதுற மாதிரி வந்து நிக்கி ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்தா எல்லா விஷயமும் இப்ப ஃப்ரீஸ் ஆயி போய் இருக்கு அந்த இடத்துக்கு இப்ப அந்த பேய்களோட ஹெட் வாரம் வந்தவன் என்னைக்கு இன்னொருத்தனோட உயிரை காப்பாத்தணும் ஹீரோ நினைச்சானோ அன்னைக்கே அவன் நல்லவனா மாறிட்டான் சோ நாம வந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுன்னு ராபர்ட் கிட்ட சொல்றான் அது மட்டும் இல்ல அவருடைய கடைசி டாஸ்க்கு சக்சஸ் ஃபுல்ல முடிச்சதுனால ஏற்கனவே வாக்கு கொடுத்த மாதிரி ராபர்ட்டுக்கு அவருடைய தண்டனை காலம் முடிவடைஞ்சு மனுஷனா பூமியில வாழக்கூடிய ஆஃபரையும் கொடுத்துடுறாங்க இப்ப சடனா ஃப்ரீஸ் ஆயிருக்க கூடிய விஷயங்கள் ரிலீஸ் ஆகுது அப்ப என்னடா ராபர்ட்டை தள்ளி விட்டு ஹீரோ காப்பாத்திருப்பான் அதே சமயம் அந்த பஸ் ஹீரோ மேல மோதி அவன் இறந்திருப்பான் ஹீரோ நல்லவனா மாறினதுனால ஆத்மாவா அழைஞ்சுட்டு இருந்த ராபர்ட் இப்ப மனுஷனா மாறிட்டான் அதே சமயம் ராபர்ட்டை காப்பாத்தி பஸ்ல அடிபட்ட ஹீரோ இறந்து இப்ப ஆவியா மாறிட்டான் அதனால ராபர்ட்டுடைய கண்ணுக்கு ஹீரோவோட ஆவி தெரிய மாட்டுக்கு அவனோட டெட் பாடி மட்டும் தான் தெரியுது இப்போ

ராபர்ட் அவனுக்கு பிடிச்ச ஹீரோட செக்ரட்டரிய கல்யாணம் கட்டி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழ்றான் இதோட இந்த படம் முடியுது நீங்க இதோட முடிச்சாங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க